கேப்டன் டிவி நேயர்களுக்கு நோக்குவர்ம தியான சிகிச்சை மோகன்ராஜின் அன்புடைய வணக்கம். இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸில் நம்ம என்ன பார்க்கலாம், குழந்தைகளை ஆரோக்கியமாக மாற்றிக்கோங்க, குழந்தைகளை ஆரோக்கியத்தை சரி ஓகே 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 போயிருந்தாரு பார்த்துக்கலாம். ஆ ரைட், குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி. நிறைய பேருக்கு குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்கணுன்னா நிறைய ஒவ்வொரு பாரம்பரியமான விஷயம்லாம் வந்து செய்வாங்க, அது எல்லாமே ஒரு விதத்தில் சரி தான். அவங்க கொஞ்சம் சேட்டை பண்ணும்பொழுது அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய வந்து ஒரு தவறான ஒரு வேலைலாம் செய்வாங்க. என்னென்னா, கோபத்தில் வந்து திட்டுவாங்க, என்ன கோபத்தில் வந்து யார் அவங்க வந்து எதெல்லாம் பண்ணுறாங்களோ, அவங்க யாரெல்லாம் வெறுப்பாக இருக்காங்களோ அவங்க பேர்லாம் சொல்லி திட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா, நாளடைவில் குழந்தையுடைய ஆரோக்கியத்தையும் அவன் வாழ்வியலே வந்து பாதிக்கும். இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியதில்லை. சில பேர் வந்தாங்க, நான் வந்து ரொம்ப குண்டாக இருக்கேன், எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு நிறைய சாப்பாடு ஊட்டி 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 நான் ஆரோக்கியமாக நிறையா இருக்கணும்ன்ட்டு சாப்பாடை ஊட்டி 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 என்னை இது மாதிரி குண்டாக்கிட்டாங்கன்னுவாங்க. அது உண்மையான்ட்டு கேட்பார், ஆனால் அது நூற்றுக்கு நூறு உண்மை. எந்த ஒரு குழந்தையும், அதாவது அவங்களுக்கு ஊட்டும் பொழுது சிலர் வந்து ஆரோக்கியம் வந்து உணவில் நிறைய இருக்குது, அதாவது நிறைய உணவு சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம் கிடைக்கும் அன்ற தவறான விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்குது. அப்படிலாம் கிடையாது. குழந்தை வந்து எப்போ வந்து அவங்க போதுன்றாங்களே அப்பயே போதும், வேணுன்ற அளவுக்கு தான் குழந்தைகள் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 5 வயசு குழந்தை வாயில் ஊட்டுற வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், நீங்கள் வேணாலும் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒவ்வொரு குழந்தையும் வந்து அவங்களுடைய தேவைக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா கூட வேண்டான்னு அடுத்து சுவைக்கு தான் போவாங்க. இது என்ன ஒன்றா, நிறைய பேருக்கு இதில் ஒரு விழிப்புணர்வு இல்லை. அந்த குழந்தைய வந்து பெற்றவங்க எல்லாருமே அந்த உணவை வந்து ரொம்ப திணிப்பு தான் அதிகமாக இருக்குது. உணவை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாப்பிட்ட வச்சுக்கிட்டே இருப்பாங்க, வச்சுட்டே இருக்கும்போது அவங்க வந்து வாமிட் எடுத்துடுவாங்க. வாமிட் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, வாமிட்டெல்லாம் தொடச்சிட்டு இது பண்ணிவிட்டு மறுபடியும் சாப்பாடு வைப்பாங்க. இது என்ன ஒன்றா, உடம்புடைய அறிவுடைய தன்மையே அது மாறிடும். ஏன்னா அது வாந்தி எடுத்து அவங்க வைக்கும் பொழுது இந்த உடம்புடைய அறிவை என்ன எடுத்துக்கணும்னா, இந்த திணிக்கிற அந்த உணவை வந்து என்ன பண்ணலான்றது யோசனை பண்ணும். யோசனை பண்ணி என்ன ஆகும், அது வந்து கொழுப்பாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் குழந்தைங்க வந்து ரொம்ப பருமனாக இருக்கும். அவங்க பெரியவங்க ஆன பிறகு கூட இது என்ன ஒன்றா, வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப அவங்களுடைய கான்செப்டே குண்டாக தான் இருக்கும். இந்த பருமனுக்கே ஒபிசிட்டிக்கு காரணமே குழந்தையாக இருக்கும்போது அந்த உணவு திணிப்பு தான், உணவு திணிப்பு தான் வந்து முக்கிய காரணம். இதை ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்கு பண்ணுங்கள். ஒரு குழந்தை வந்து சாப்பிட்லையா, உன்னுடைய அளவு தெரிஞ்சு நீ சாப்பிடு. இப்போ குழந்தை பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல, உன்னுடைய சுவை தெரிஞ்சு அளவு தெரிஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் 5 வயசு குழந்தையிலேருந்தே நீங்கள் சொல்லலாம், தனியாக தட்டு போட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ உன்னுடைய அளவு என்னவோ அதை சாப்பிடு, இதுதான் சாப்பிட்றேன்னா சாப்பிடும்போது சாப்பிட்ற வேலையை மட்டும் பார். இதெல்லாம் விஷயம் வந்து இந்த இதெல்லாம் வந்து அவங்கள வந்து ரொம்ப சிந்திக்க வைக்கும், சுயமாக சிந்தனை செய்யும் அறிவாற்றலாம் அவங்களுக்கு கொடுக்கும். இது நிறைய பேருக்கு வந்து புரியுதில்லை. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வயசு உள்ள குழந்தை இவ்வளோ சாப்பிட்ணும், இந்த வயசு உள்ள குழந்தை எதை சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிற இதெல்லாம், அப்போ என்ன சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்ன விருப்பம் அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் அதை வாங்கி கொடுக்கணும். அதை வாங்கி கொடுக்கணும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த லேஸு இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கும். அந்த உடைய உண்மைத்தன்மையத்தை புரிய வைக்கணும், இதெல்லாம் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் குறையும், இந்த மாதிரி இதை சாப்பிட்டேன்னா இது இது மாதிரி இருக்குது, இதை சாப்பிட்டேன்னா ரொம்ப ஆரோக்கியம், இந்த மாதிரி ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விமர்சனங்களை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நீ சாப்பிடக்கூடாது அந்த பிடுங்கும்போது என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிற ஆசை வந்து அதிகரிக்கும். அதனாலேயே வந்து அவங்க அதை தான் விரும்புவாங்க. இதை வந்து ஆரோக்கியத்துக்கு கெடுதலுமா, இதை கொஞ்சமாக எடுத்துக்கோ, கொஞ்சமாக சாப்பிடு, இது ஒரு நாளைக்கு இவ்வளோ சாப்பிடு, இது மாதிரி சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரும். நம்ம ஆரோக்கியத்துக்கு சொல்கிறாங்க, அப்போ நம்ம இதை கடைப்பிடிக்கலான்ட்டு இதெல்லாம் வந்து செய்வாங்க. நிறைய பேர் விஷயத்தில் இந்த உணவு இது மாதிரியா, சரி ஆரோக்கியம் இது மாதிரினா, அதுக்கப்புறம் வந்து பேசுகிற வார்த்தையிலே ஒழுக்கமில்லாத வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. சில நேரத்தில் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை திட்டுவாங்க, சில வந்து சோம்பேறியும் திட்டுவாங்க, சில வந்து நீ வந்து ஒரு முட்டாளன்ட்டு திட்டுவாங்க. இந்த வார்த்தைகளுடைய தன்மையெல்லாம் வந்து குழந்தையாகவே வந்து அவங்க எதிர்காலத்தில் இது மாதிரி வாழ்க்கையாக வாழ்வாங்க. நீ எதுக்கு பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறதுனால தான் அவங்க வாழ்க்கை வீணாக போயிடுது. அதனால் இனிமேல் வந்து குழந்தை வளர்க்கும் பொழுதே நல்ல ஒரு வார்த்தைகளாக பேசணும், ஒருத்தருக்கால மதிப்பும் மரியாதையும் வந்து பேசணும்,
அப்போ தான் உனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அதே மாதிரி உணவில் தான் ஆரோக்கியம் இருக்குது. இந்த மாதிரி உணவு பாரம்பரிய உணவு, இந்த உணவு தான் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. இந்த உணவால் தான் வந்து நம்ம முன்னோர்கள் நல்லா வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளும் இந்த உணவை இப்படி சாப்பிட்டோன்னா தான் நல்லா வாழணும். தண்ணி இது மாதிரி குடிக்கணும், நீர் வந்து இந்த அளவுக்கு பயன்படுத்தணும், நீர் தாகம் இருக்கும்போது நிதானமாக குடிக்கணும், அதே மாதிரி சுவாசம் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த ஒரு விஷயம்லாம் ஆரோக்கியத்தை பற்றிய விமர்சனங்களை தெளிவாக வந்து குழந்தைகளுக்கு சொல்லணும். அப்படி தெளிவாக எந்த வீட்டில் சொல்கிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் சரி, அந்த ஜென்ரேஷன்ஸ் அடுத்த ஜென்ரேஷன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுடைய குழந்தைகளை எங்கே நீங்கள் தப்பாக நடத்துகிறீங்க அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்திக்கோங்க. உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கினா தான் குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வாழ்க்கையே இது மாதிரி இருக்குது. குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்கணும் விரும்புகிறவங்க, நீங்கள் எல்லாரும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடிச்சு உங்களை நீங்கள் சரிப்படுத்திட்டால் குழந்தையுடைய ஆரோக்கியமும் சரி அவங்களுடைய எதிர்காலம் சரி இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.